சென்ற அத்தியாயத்தில் ஜோதிர்லிங்க மூர்த்திகளுள் ஒருவரான மகா காலேசரின் அவதார மகிமையை கண்டு வணங்கினோம். இனி இந்த அத்தியாயத்தில் ஓம்காரேஸ்வர் அமரேஸ்வர் ஆகிய மூர்த்திகளின் தோற்றத்தை அறிந்து கொள்வோம். முன்னொரு காலத்தில் திரிலோக சஞ்சாரியான தேவரிஷி நாரதர் தனது பூவுலக சஞ்சாரத்தின் போது விந்திய மலையின் அரசனாகிய கிரிராஜனை கண்டார். நாரதருக்கு தக்க வரவேற்பு அளித்து அவரை பணிந்து வணங்கினார் கிரிராஜன். நாரதர் கிரிராஜனை நலம் விசாரிக்கும் போது உலகின் அனைத்து சுகங்களையும் வளங்களையும் செல்வ செழிப்புகளையும் பெற்று தாமும் தமது விந்திய ராஜ்யமும் இன்பமாக உள்ளோம் என பெருமையும் கர்வமும் ஒரு சேர கூறினார் கிரிராஜன். பிரம்மச்சாரியும் ஆடம்பர வாழ்வில் விருப்பமும் இல்லாத தன்னிடம் சுகங்களையும் செல்வத்தையும் பற்றி கிரிராஜன் கூறக் கேட்ட நாரதர் அரசனின் வார்த்தைகளுக்கு பதிலேதும் கூறாமல் பெருமூச்சு ஒன்றினையே பதிலாக அளித்தார். நாரதரின் அச்செயலால் கலக்கமடைந்த கிரிராஜன் பெருமூச்சுக்கான காரணத்தை பற்றி தேவரிஷியிடம் கேட்டார். அப்போது கலகமுனியாகிய நாரதர் கலகம் ஒன்றை நிகழ்த்த எண்ணி மேருமலையானது விண்ணைத் தொடும் அளவுக்கு உயர்ந்துள்ளது, அதலால் கிரிராஜன் ஆட்சி செய்யும் விந்திய மலையானது முதன்மையாக கருத இயலாது என்றும் மேருமலையே சிறப்பு வாய்ந்தது என்றும் கூறிவிட்டுச் சென்றார். நாரதரின் கலகத்தால் தூண்டப்பட்ட கிரிராஜன் மண் வடிவத்தில் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து கடுந்தவம் புரிய ஆரம்பித்தார். 6 மாத காலமாக ஆடாமல் அசையாமல் விந்தியராஜன் செய்த தவத்தால் மனம் மகிழ்ந்த ஈசன் அரசனுக்கு திருக்காட்சி அருளி வரம் வேண்டுமாறு பணித்தார். மேருமலையை விட தனது ராஜ்யமான விந்திய மலை உயரமானதாக இருக்க வேண்டும் என பிரார்த்தித்தார். அவ்வாறு வரமளிப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை பற்றி சிந்தித்த சர்வேஸ்வரன் கிரிராஜன் விரும்பிய வரத்தினை அளிப்பதாகவும் ஆனால் அந்த வரத்தினால் யாருக்கேனும் தொந்தரவு ஏற்பட்டால் விந்திய மலையானது மறுபடியும் தனது பழைய நிலையையே அடையும் எனவும் எச்சரித்தார். கிரிராஜனுக்கு திருக்காட்சி அருளிய இறைவனை தேவர்களும் முனிவர்களும் வழிபட்டு பிரணவமாகிய ஓம்கார வடிவில் இத்தலத்திலேயே தங்கி பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டுமென வேண்டினர். பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பிரணவ சுரூபமாயிருந்த லிங்கேஸ்வர மூர்த்தி இரண்டாக பிரிந்து ஓம்காரேஸ்வரராகவும் மறுபாதி அமரேஸ்வரராகவும் உருக்கொண்டு அருள்பாலித்து வருகிறார். 12 ஜோதிர்லிங்கங்களுள் ஒன்றான ஓம்காரேஸ்வரர் கோவிலின் கர்ப்ப கிரகம் ஓங்கார வடிவில் அமைந்து அதன் நடுவில் சிவலிங்கம் அமைந்து சிறப்பான முறையில் காட்சி தருகிறது. ஓம்காரேஸ்வரரை வழிபட்டால் செல்வம் பெருகி இறுதியில் மோட்சம் கிட்டும் என்பது ஆன்றோர் வாக்கு. இக்கோவிலின் அருகில் உள்ள நர்மதை நதியில் நீராடி ஓம்காரலிங்கத்தை மனமுருகி வழிபட்டால் பிறவிப்பிணி பாவங்கள் உள்ளிட்டவை நீங்கி புண்ணியம் பெருகும். இனி விண்ணை முட்டும் அளவுக்கு வளர்ந்திருந்த விந்திய மலையின் உயரம் எவ்வாறு குறைந்தது என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். விந்திய மலையின் அபரிமிதமான வளர்ச்சியினால் சூரிய ஒளியானது உலகிற்கு எட்ட முடியாமல் போனது. வருண பகவான் வாயு பகவான் முதலியோராலும் தங்களது பணிகளை சரிவரச் செய்ய முடியவில்லை. இதனால் கலக்கமடைந்த தேவர்கள் வரமளித்த ஈசனால் அவ்வரத்தை திரும்பப் பெற இயலாது என்றும் தவ வலிமையால் பல சக்திகள் பெற்ற அகத்திய முனிவரே இதற்கு ஒரு தீர்வை நல்கக்கூடும் என்று தமக்குள் விவாதித்து அகத்திய முனிவரை கண்டு தமது இக்கட்டான சூழலில் இருந்து தம்மை காக்கும்படி வேண்டினர். தேவர்களுக்கு உதவ எண்ணிய அகத்திய முனிவர் விந்திய மலைக்குச் சென்று தாம் தெற்கு நோக்கி செல்ல இருப்பதால் தனக்கு தடையாக இருக்கும் விந்திய மலை குனிய வேண்டும் என வேண்டினார். தாம் தென் திசையில் இருந்து மீண்டும் திரும்பி வரும் வரை விந்திய மலையானது குனிந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தவ வலிமையில் சிறந்த அகத்தியரின் வார்த்தைகளை ஆணையாக மதித்த விந்திய பர்வதம் அவ்வாறே செய்வதாக ஒப்புக்கொண்டது. ஆனால் தெற்கே வந்த அகத்திய முனிவர் தெற்கிலேயே நிரந்தரமாக தங்கிவிட்டார். அதனால் விந்திய பர்வதமும் தனது பழைய நிலையை எட்ட முடியாமல் போனது. விந்திய மலையின் உயரத்தை தமது சக்தியையும் தவ வலிமையும் கூர்மையான மதியையும் பயன்படுத்தி குறைத்த அகத்திய முனிவரை தேவர்கள் அனைவரும் போற்றி வணங்கினர். மேற்கண்ட அத்தியாயத்தில் ஜோதிர்லிங்கமான ஓம்காரேஸ்வரரின் அவதார மகிமைகளை பற்றி அறிந்து கொண்டோம். இனி அடுத்த அத்தியாயத்தில் கேதாரீஸ்வரரின் மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்வோம்.